நம்மளோட உலகத்தை சுற்றி இன்னுமே தீர்க்கப்படாத கேஸ் வந்து நிறையவே இருக்குது. அந்த மாதிரி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ராட்சசன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் கிறிஸ்தஃபர்னு சொல்கிறவங்க எல்லா பொண்ணுங்களுமே எவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணுவாங்கன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கிறிஸ்தஃபர் மாதிரியே ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சைக்கோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோடியா கில்லர். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் சில பேர் வந்து கண்டிப்பாக தமிழ் சைக்கோ மூவி, ஹாலிவுட் சைக்கோ மூவி, இந்த மாதிரி எல்லா சைக்கோ மூவியுமே பார்த்துருப்பீங்க. அதில் வர சைக்கோஸ்லாம் எதுக்கு கொலை பண்ணுறோன்னு தெரியாமே கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜோடியா கில்லரோட கதையும். இவர் எதுக்கு கொலை பண்ணாருன்னு இன்னொருமே யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இவரையும் யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இவரோட கதையை ஃபர்ஸ்ட்லேருந்து நான் லாஸ்ட் வரை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஜோடியா கில்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் 1960s யாருனே தெரியாத ஒரு சீரியல் கில்லர். இவரை பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் எத்தனையோ கேஸ் வந்து அன்சால்வ்டாக இருக்குது, ஆனால் இவரோட கேஸ் தான் இன்னும் வரையுமே பயங்கரமான ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக இருக்குது. இவர் அந்த கொலைகளை பண்ண எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே வருஷம் தான். அதாவது 1968 1969 வரையும் தான் கொலை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வரையுமே யாருனாலையுமே இந்த ஜோடியா கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இவரோட விக்கிபீடியாவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட அதில் கிரிமினல் ஸ்டேட்டஸில் அன்ஐடென்டிஃபைடுன்னு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் மற்றவங்களை கொலை பண்ணுறப்ப எதுக்கு கொலை பண்ணாரு, எந்த காரணம், அது மட்டும் இல்லாமல் எப்படி கொலை பண்ணாருன்னு கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இவர் மொத்தமாக 5 கொலை பண்ணியிருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 2 வந்து காயம்பட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் இறந்துருக்கலாம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20-28 மேலே இறந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு ஜோடியா கில்லர் வந்து எத்தனை பேர்த்த கொலை பண்ணார்னு சொல்லிட்டு யாருனாலையுமே இன்னும் வரையுமே கண்டுபிடிக்க முடியல. இவர் எப்போ கரெக்டாக அந்த கொலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சார்னு பார்த்தீங்கன்னா December 1968, அதுக்கப்புறம் வந்து October 1969, இந்த ஒரு வருஷத்துக்கு இடையில தான் இவர் பண்ண எல்லா கொலையுமே நடந்திருக்கு. ஆனால் இதில் வந்து ஒரு ட்விஸ்ட், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இவர் பண்ண அந்த 5 மட்டும் ஜோடியா கில்லர் தான் பண்ணேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவர் கொலை பண்ண அந்த ஏரியா வந்து ஒரு வில்லேஜ் சைடுன்னு சொல்கிறாங்க. அதனால இவர் கொலை பண்ணனால அந்த சைடு எந்த ஒரு கேமராவுமே இல்லை. அதனாலே இவர் வந்து யாருனாலையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. இன்னொருமே இவரோட ஃபேஸ் யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோடியா கில்லர் வந்து அந்த 5 ஒரே சைனோட தான் கொலை பண்ணியிருக்காரு. ஆனால் 5 எதுக்காக கொலை பண்ணாருந்தா இன்னும் வரையும் கண்டுபிடிக்க முடியல. இதனாலே இவர் வந்து எல்லாருமே ஒரு சைக்கோன் முடிவு பண்ணிட்டாங்க. எந்த ஒரு சைக்கோ கில்லருமே ஒருத்தவங்களை பார்த்துட்டா உடனே கொல்ல மாட்டாங்க, அவங்களை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் கரெக்டான டைம் பார்த்து தான் கொலை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜோடியா கில்லர் வந்து ஃபர்ஸ்ட் யாரை கொலை பண்ணலாம் டார்கெட் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஜோடியா கில்லர் வந்து பிளான் பண்ண மாதிரி அவங்கள கொலை பண்ண போயிட்டாரு. ஆனால் இவரோட கெட்ட நேரமோ இல்லை அவங்களோட நல்ல நேரமோ தெரியல, அவங்க கொலை பண்ண போன இடத்துல 2 வந்து உயிர் பொழைச்சிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க 2 பயங்கரமாக காயம் பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோடியா கில்லர். நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஜோடியா கில்லர் வந்து யாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவர் எப்படி கொலை பண்ணுறாருன்னு தெரியல, எத்தனை பேர்ட்ட கொலை பண்ணியிருக்காருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவரோட கேஸை ரிசர்ச் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோடியா கில்லர் வந்து இதுவரை 37 மேலே கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவுமே எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இதுவுமே ஒரு குத்து மதிப்பாக சொன்னது தான். இவரோட கேஸை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஃபஸ்ட்டாக ஒரு க்ளூ கிடச்சிச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோடியா கில்லருக்கும் கலிஃபோர்னியாவில் இருக்கவங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த கலிஃபோர்னியாவை சுற்றி இருக்க சில பேஷண்ட்ஸுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சைக்கோ கில்லருக்கும் பேஷண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு இன்னொருமே யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. இந்த ஜோடியாக்குங்கிற பேர் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட ஃப்ரெண்டு இல்லைன்னா ஃபேமிலிக்கு லெட்டர் எழுதுறப்ப நம்மளோட பேரை மென்ஷன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இவரும் மற்றவங்க லெட்டர் எழுதுறப்ப ஜோடியாக்குன்னு பேர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்படி தான் ஜோடியாக்குங்கிற பேர் வந்திருக்கு. மக்களை கொஞ்ச நாளில் அவர் எப்படி பயன்படுத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் எழுதுறப்ப ஜோடியாக்குங்கிற பேர் போட்டு இன்னும் கொஞ்ச நாளில் நான் உங்களோட இடத்துல பாம்பு வச்சு உங்கள் எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்காரு. இவர் வந்து தனக்குன்னு ஒரு சைன் வச்சு எல்லாத்தையும் கொலை பண்ணுறனால தான் இவரோட பேர் ஜோடியா கில்லர்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு ஒரு 4 குறியீடு இருக்குது. இவரோட 4 சிம்பிள்ஸில் 2 கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் இன்னும் 2 வந்து இன்னும் வரையுமே யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியும். எல்லா சைக்கோ கில்லருமே ஏன் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வச்சு கொலை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அந்த சைக்கோ கில்லர் மேலே பயம் வரணும்னு சொல்லிட்டு அந்த பயத்தை பார்த்து தான் அவங்க எல்லாருமே ரசிப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல ஜோடியா கில்லர் வந்து லெட்டர் எழுதி எல்லாத்தையும் பயன்படுத்துவார்னு சொல்லிட்டு, ஆனால் ஜோடியா கில்லர் வந்து 1974 லெட்டர் எழுதுறத விட்டுட்டார். இவரோட கேஸை கிட்டத்தட்ட 40-50 வருஷம் ரிசர்ச் பண்ணி எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்காதனால April 2004 சான் ஃப்ரான்சிக்கோட போலீஸ் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸை இன்ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 3 கழிச்சு அந்த போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. 2007 மார்ச் அப்போ நாங்கள் இந்த கேஸை திருப்பி எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிருக்கேன். இதே மாதிரி வீடியோவில் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.